பிக் பாஸ் சீசன் ஃபோரோடைய அன்ரிலீஸ்டு ப்ரோமோ ஒன்று இப்போ இன்டர்நெட்டில் வைரலாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா சிவானி நாராயணன் அவங்க கையில் கொடுத்த ஹார்ட் பிரேக்கை கவுண்ட் பண்ணுறாங்க. டோட்டலாக 9 பேர் வந்து அவங்களோட கையில் ஹார்ட் பிரேக் அப்படின்னு ஸ்டாம்பை குத்திருக்காங்க. ஏன்னா அவங்க ரொம்ப இம்மெச்சூர்டாக இருக்காங்க அப்படின்னு சனம் ஷெட்டி சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம ஆல்ரெடி தேர்ட் ப்ரோமோவில் பார்த்தோம். அதை பற்றி சிவானி செம்மையாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி மற்றும் சோம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சோம் வந்து ஃப்ரீயாக விடுங்க சிவானி, உங்களுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க இன்ஸ்டாகிராமில், எதுக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, அவங்களாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க, ஜாலியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சிவானியை வந்து கொஞ்சம் கூல் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் சிவானி வந்து கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்காங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்கன்றது அவங்களை பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. ஏன்னா தேர்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா சனம் ஷெட்டி ஹார்ட் பிரேக் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ரொம்ப இம்மெச்சூர்டாக இருக்கீங்க அப்படின்னு சிவானியை பின் பாயிண்ட் பண்ணி சொன்னது அப்போவே வந்து சிவானியோட மனசில் கொஞ்சம் கஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது அந்த ப்ரோமோ பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. ஈவன் தேர்ட் ப்ரோமோவில் கூட சிவானி அவங்க சொல்லியிருப்பாங்க, நான் பேச ரைட்ஸ் இல்லையா அப்படின்லாம் கேட்டிருப்பாங்க. கண்டிப்பாக எனக்கு ஏதோ கிளாஷ் நடந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் நமக்கு நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் சிவானி, ஆரி, அர்ஜுன், பாலா, சம்யுக்தா இவங்களாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே சிவானி உட்காந்துட்டு நான் எந்த ஒரு பிளான்லையும் வரல, என் மைண்டில் என்ன தோணுதோ அதை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஸோ எதுவுமே வந்து நான் பிளான் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஆரி அர்ஜுன் சொல்கிறாரு, நீங்கள் தினசரி 4 மணிக்கு இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுவீங்க இல்லையா, எதுக்காக அதை போடுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அதோட அந்த ப்ரொமோ வந்து முடியுது. பட் இந்த ப்ரொமோவை வந்து விஜய் டிவி இன்னும் ரிலீஸ் பண்ணல, இது அன்ரிலீஸ்டு ப்ரொமோ தான். ஸோ கண்டிப்பாக சிவானி வந்து கண்டிப்பாக கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. இது ஒரு பக்கம் இருக்க இன்டர்நெட்டில் சிவானி ஃபேன்ஸ் எல்லாருமே செம்மையாக இப்போ டென்ஷன் ஆகிட்டாங்க. சிவானி எப்படி சனம் ஷெட்டி அப்படி கேட்கலாம் அப்படின்னு மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் மைண்டில் என்ன ஓடுது, சனம் ஷெட்டி பண்ணது கரெக்டாக தப்பா, சனம் ஷெட்டி சிவானியை இம்மெச்சூர்டு சொன்னது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.